ஓகே. ஸோ இதில் வந்து திஸ் இஸ் அந்த கண் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கில்ஸை வச்சு தான் வந்து அவங்க ப்ரீத் பண்ணுவாங்க. அதாவது ஃபிஷ்ஷு வந்து ப்ரீத் பண்ணும். இட் இஸ் அடாப்ட் டு ப்ரீத் இன் வாட்டர். ஓகே. ஸோ அது வந்து தண்ணியில் இருக்கும்போது ப்ரீத் பண்ணணும் அப்படின்ற டிசால்வ்ட் ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிஷ் கிட்டே இருக்கும். அதாவது கில்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் ஹாவ் ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் ஆல் ஓவர் த பாடி விச் ப்ரொடெக்ட் த பாடி. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபிஷஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் இருக்கும். அந்த ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸுங்கிறது செதில் செதிலாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து ஏன் வந்து ஸ்கின் ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த எனிமீஸ். ஸோ அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கிறதுனால தான் அதை வந்து வாட்டரில் இருக்கும்போது மற்ற அனிமல்ஸ் கிட்டேருந்து அது ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஃபிஷ் ஹேஸ் ஃபின்ஸ் ஃபார் ஸ்விம்மிங். ஸ்விம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃபின்ஸ் வந்து ஃபிஷ் கிட்டே இருக்குது. ஸோ ஃபின்ஸ் இருக்கிறதுனால தான் அதனால் ஈஸியாக ஸ்விம் பண்ண முடியுது. ஒரு பேர்ட்ஸ்க்கு எப்படி வந்து ஃபெதர்ஸ் இருக்கோ விங்ஸ் இருக்கோ அது மாதிரி தான் வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவைப்படுற அந்த ஃபின்ஸ் இருக்குது. ஸோ ஃபின்ஸை வச்சு தான் அது வந்து ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டு போகும். த ஃபிஷ் ஹேஸ் ஸ்ட்ராங் டெய்ல் விச் ஆக்ட்ஸ் ஆஸ் ரூடர் டு சேஞ்ச் டைரக்ஷன் அண்ட் கீப் இட்ஸ் பாடி பேலன்ஸ் இன் வாட்டர். ஸோ அதனுடைய டைரக்ஷனை மாற்றிக்கிறதுக்கு டெய்ல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனோட டைரக்ஷன் மாற்றுறதுக்கு டெய்ல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ப்ரீத் பண்ணுறதுக்கு கில்ஸ் வேணும், அது ஸ்விம் பண்ணுறதுக்கு ஃபின்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ஆர்கன் பண்ணுது. ஓகே. கில்ஸ் அப்படிங்கிற பார்ட்டு வந்து ப்ரீத் பண்ணுது, ஃபின்ஸுங்கிற பார்ட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டெய்ல் பார்ட்டு வந்து அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறக்கும் அதனுடைய பாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபிஷ்ஷுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு தான் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஆர்கன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து யூனிசெல்லர் ஆர்கானிசமில் வந்து எந்த ஆர்கன்ஸுமே கிடையாது, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லிசர்ட்ஸ். லிசர்ட்ஸ் ஆர் ஸ்கேலி ஸ்கின்ட் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ்னால் ஊர்வன வகையை சேர்ந்த ஒரு சின்ன உயிரினம் தான் லிசர்ட். ஸோ லிசர்ட்ஸ் ஆர் ஸ்கேலி ஸ்கின்ட் ரெப்டைல்ஸ், ஒரு மாதிரி ஸ்கேல்ஸ் அந்த செதில் செதிலாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினம். தட் ஆர் யூஸ்வலி டிஸ்டிங்கிஷ்டு ஃப்ரம் ஸ்னேக்ஸ் பை த பொசிஷன் ஆஃப் லெக்ஸ், மூவபிள் ஐலிட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ். ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து அந்த ஸ்னேக்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இதே தான் லிசர்ட்ஸ்க்கு இருக்கும். அது ஒரு ஸ்னேக் லிசர்ட் ஃபேமிலியை சேர்ந்தது தான் ஸ்னேக்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் பை இதனுடைய லெக் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் மூவபிள் ஐலெட்ஸ், அது குட்டி லெக்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, லிசர்டுக்கு வந்து லெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி மூவபிள் ஐலெட்ஸ், ஐலெட்ஸ் வந்து மூவபிள் ஆகக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ், அதுக்கு வந்து சின்ன ஒரு எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே மோஸ்ட்லி இன்ஹேபிட் வார்ம் ரீஜியன்ஸ். ஓகே. அது மேக்ஸிமம் வார்ம் ரீஜியன்ஸில் இருக்காது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் லிசர்ட்ஸ் ஆர் குவாட்ரிபெட்ரல், தட் இஸ் வாக் வித் ஃபோர் லெக்ஸ். மேக்ஸிமம் குவாட்ரா அப்படின்னாலே வந்து ஃபோர்னு அர்த்தம். ஸோ யூஸிங் ஃபோர் லெக்ஸ் தே மூவ் அண்ட் தே ஹாவ் பவர்ஃபுல் லிம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த முன்பகுதியில் இருக்கு இல்லையா அதை அந்த சின்ன கால் மாதிரி இருக்கிறத வச்சு தான் அது மூவ் ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் லிசர்ட்ஸ் ஹாவ் த கெப்பாசிட்டி டு ரொட்டேட் த ஹெட் அரவுண்ட் த ஹெட் ஜாயிண்ட். ஸோ அந்த ஹெட்டு அந்த ஹெட் ஜாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். லிசர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செவத்தில் ஊறிட்டு போனாலும் அது அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குது இல்லையா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஹெட் ஜாயிண்ட். ஓகே. தே ப்ரீத் த்ரூ லங்ஸ், அதுக்கும் சின்ன லங்ஸ் இருக்குது, அதுதான் ப்ரீதிங் ஆர்கன் ஃபார் lizard. Some lizards are able to run bipedally with two legs. So சில டைம் வந்து ஃபோர் லெக்ஸ் இல்லாமல் டூ லெக்ஸ் மூலியமாக கூட அது வந்து க்ரால் ஆகிட்டு போகும் அப்படிங்கிறாங்க. In this the tail is held out backward and upward act as a counterweight. ஸோ இந்த டெய்ல் மூலியமாக வந்து அது பேக்வேர்ட் அப்வேர்ட் மூமெண்ட்டை காமிக்கும், அதே மாதிரி அதனுடைய அந்த வெயிட்டையும் வந்து அது தாங்கிக்கும், வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் லிசர்ட்ஸ் ஈட் அ வெரைட்டி ஆஃப் இன்செக்ட்ஸ் லைக் மஸ்கிட்டோஸ், காக்ரோச்சஸ் வித் ஷார்ப் அண்ட் ட்ரை கஸ்பை டீத் அடாப்ட் ஃபார் கிராபிங் அண்ட் ஹோல்டிங். ட்ரைனாலே த்ரீ கஸ்பைட் வால்வ் இருக்கக்கூடிய அந்த மவுத், ஓகே, டீத் அதில் இருக்கும், அதே மாதிரி அதனுடைய டங்க் மூலிமா அதை கிராப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ சில சில இன்செக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோஸ், காக்ரோச், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் தான் அதனுடைய ஃபுட்டாக இருக்கும். ஸோ அதனுடைய லாங் ஸ்டிக்கி டங்கை வச்சு அதை வந்து
அந்த ஃபுட்டை வந்து கிராப் பண்ணி வச்சுக்கும். சம் லிசர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசஸ் ஃபேமிலி சேர்ந்த லிசர்ட்ஸ் ஹாவ் வெப் இன் தயர் டோஸ். வெப் அப்படிங்கிறது வந்து இந்த ஃப்ராகுக்கெல்லாம் அதனுடைய கால் பாதம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி வெப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இதனுடைய டோஸ். ஓகே, few lizards are able to glide or parachute the air and make soft landings. So சிலது வந்து கொஞ்சம் வந்து பறக்கும் தன்மையை கொண்ட லிசர்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதை வச்சு ஒவ்வொரு இதாக தாவி தாவி அது லேண்ட்ஃபார்முக்கு கீழே வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து லிசர்டோட பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தே ஹாவ் ஸ்ட்ரீம் லைன் கவர்ட் வித் ஃபெதர்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபெதர்ஸ், விங்ஸ் இல்லாமல் அதனால் வந்து பறக்கவே முடியாது. ஸோ ஃபெதர்ஸ்னால் இறகுகள் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸை வச்சு தான் அது வந்து பறக்க முடியுது. ஸோ பாடி ஷேப் ப்ரொவைட்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஏர். ஸோ அதை காற்று எதிர்வர காற்றை கூட அது பேர் பண்ணி வந்து பறக்க முடியுதுன்னா அந்த அந்த ஏர் பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய பாடி ஷேப் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. தே ஹாவ் பீக் இன்ஸ்டெட் ஆஃப் மவுத். ஸோ எல்லா ஆர்கன் இப்போ எல்லா விதமான அனிமல்ஸுக்கும் வந்து மவுத் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து பீக்ஸ் மூக்கு பகுதி வந்து அந்த கொக்கி மாதிரி வடிவில் இருக்கும் இல்லையா. ஸோ தே ப்ரீத் த்ரூ லங்ஸ், இதுக்கும் சின்ன லங்ஸ் இருக்குது. தே ஹாவ் பேர் ஆஃப் விங்ஸ் தட் ஆர் மாடிஃபைட் ஃபோர் லிம்ஸ். ஓகே, அதுக்கும் பேர் ஆஃப் விங்ஸ் இருக்குது, ரெண்டு விங்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் அதனால் வந்து பறக்க முடியுது. தே ஹாவ் ஹாலோ அண்டு லைட் வெயிட் போன்ஸ். ஸோ அது ஹாலோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு போட் ஷேப்பில் தான் அதுவும் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய போன்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் அதனால் ஈஸியாக பறக்க முடியுது. இப்போ நம்மளுடைய பாடி ஹியூமன் பாடிக்கு வந்து போன்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதனால் நம்மளால் பறக்க முடியாது. ஒருவேளை நம்மளுக்கு லைட் வெயிட்டாக இருந்தோம்னா நம்மளும் பறக்கலாம். இப்போ வந்து ஸ்பேஸுக்கு போனால் நம்ம பறக்கலாம் அப்படிங்கிறாங்க, ஏன்னா நம்மளுடைய போனோட வெயிட் வந்து அங்கே இருக்காது, அது வந்து வெயிட்லெஸ் ஆயிரும். இந்த போன் வெயிட்டே இல்லாததுனால நம்ம அதனால் வந்து ஏரில் வந்து ஸ்பேஸில் வந்து நம்மளால் மிதக்க முடியுது. நம்ம பாடியும் கிட்டத்தட்ட பேர்ட்ஸ் மாதிரி ஆயிரும். ஓகே, அதனால தான் நம்மளால் பறக்க முடியுது. யூஸ்வலி வி சீ பேர்ட்ஸ் ஃப்ளை, ஹவெவர் தே கேன் ஹாப், ஓகே, ரன், மூவ் எக்ஸெட்ரா ஆன் த கிரவுண்ட் அண்ட் தே ப்ரீச் வெல் ஆன் த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ வித் த ஹெல்ப் ஆஃப் பேர் ஆஃப் கிளாட் ஃபீட். இப்போ வந்து அதனுடைய ஃபீட், அதனுடைய பாதம், அதாவது அந்த லெக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு மரம்னால் போய் அது ஹோல்ட் ஆகி அப்படியே கிரிப்பாக உட்காந்துக்கும். ஸோ அதனால் பறக்க முடியும், மூவ் ஆக முடியும், ரன் ஆக முடியும், அதே மாதிரி குதிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டெய்ல் ஆஃப் த பேர்ட் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் த டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அதனுடைய டெய்ல் வந்து டைரக்ஷனை காமிக்குதோ அதே மாதிரி தான் பேர்ட்ஸுக்கும் அதனுடைய டெய்லுக்கு தகுந்த மாதிரி அந்த டெய்ல் வந்து டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஸோ அதனால் அந்த டெய்ல் அந்த விங்ஸுக்கு விங்ஸு பார்த்திங்கன்னா விங்ஸோடு சேர்ந்து தான் அந்த டெய்ல் பகுதி இருக்கும். ஸோ அது டைரக்ஷனை மாற்றினா அதனுடைய மூமெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிற வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தே ஹாவ் ஸ்ட்ராங் செஸ் மசில்ஸ் விச் ஹெல்ப் தெம் டு வித்ஸ்டாண்ட் இந்த ப்ரெஷர் ஆஃப் ஏர் வைல் ஃப்ளாப்பிங் த விங்ஸ் டியூரிங் ஃப்ளைட். ஸோ இது பறக்கும்போது ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்கும் இல்லையா, ஏர் ரொம்ப காற்று வேகமாக அடிக்கலாம் இல்லை கம்மியாக அடிக்கலாம், அந்த காற்றுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி அதனால் பறக்க முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ். அதனுடைய செஸ்ட் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அதனால் ஈஸியாக வந்து அந்த காற்றை எதிர்நோக்கி பறக்க முடியுது. அட் த டைம் பேர்ட்ஸ் கேன் சீ ஒன் ஆப்ஜெக்ட் வித் ஒன் ஐ அண்ட் அனதர் ஆப்ஜெக்ட் வித் அதர் ஐ. அதனுடைய ரெண்டு கண்களுமே பைனாக்குலர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு பக்கம் பார்த்துச்சுனாலும் இன்னொரு பக்கம் அதனால் பார்க்க முடியும். ஒரு பக்கம் இதையை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்டை கூட அதனால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐ ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வென் அன் அனிமல் மூவ்ஸ் இட்ஸ் லொக்கேஷன்ஸ் அஸ் தி சீசன்ஸ் சேஞ்சஸ் திஸ் இஸ் கால்ட் மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் மைக்ரேஷன். இப்போ பேர்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா வந்து மைக்ரேட் ஆகி அந்த வேறு ஊரில் இருக்கிற அந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம ஊருக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பார்த்தோம்னா தமிழ்நாடு பேர்ட் சான்ச்சுரிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் வேடந்தாங்கல். இப்போ வேடந்தாங்கல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சென்னையில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி வேடந்தாங்கள் அந்த மாதிரி நிறைய பேர்ட் சென்ச்சுரிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால், அதுகளுக்கு தேவைப்படுற எல்லாமே இருக்கும்ப்பா. அவங்களுக்கு இப்போ பேர்ட்ஸ்க்கு வந்து அதுக்கு ஒரு வாழுமிடம், அதாவது ட்ரீஸ் நிறையா வேணும், நெஸ்ட்டு வேணும், அதுக்கு குடிக்க தண்ணி வேணும். அதுக்கு தேவைப்படுற அந்த ஹேபிட்டேட்டை வந்து நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அந்த இடத்த விட்டு போகாது. அதே மாதிரி எப்போ எங்கே பறந்து போனாலும் அதே இடத்துக்கு வந்து அது சேர்ந்துடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இது குளிர்காலம், அந்த பேர்டுக்கு வந்து இந்த குளிர்காலம் ஒத்துக்காது, வார்மாக இருக்கணும் டெம்பரேச்சர், இல்லை சம்மரில் தான் ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த நாட்டில் வந்து சம்மரோ அந்த நாட்டுக்கு வந்து அது ட்ராவல் பண்ணி போகும். அது எத்தனை தூரமாக இருந்தாலும் அதனால் பறந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து ஒரு பேர்டு வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகி போகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பறவைகளை, அதை எல்லா பறவைகளும் அப்படி இருக்காது, குறிப்பிட்ட பறவைகள் தான் வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். அந்த மாதிரி பறவைகள் பேர் தான் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் மெனி பேர்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் சைபீரியா அண்ட் ரஷ்யா மைக்ரேட் ஆர் வேடந்தாங்கள். ஸோ வேடந்தாங்கள் இந்த குந்தன்குளம்ல இருக்குது, வேடந்தாங்கள் குந்தன்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக்வைஸ் டியூரிங் சம்மர் அண்ட் ட்ரவுட் கண்டிஷன் பேர்ட்ஸ் ஃப்ரம் அவர் கண்ட்ரி மைக்ரேட் டு ஃபாரின் கண்ட்ரி. ஸோ ட்ரவுட் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், வறட்சியான சூழ்நிலையில் சம்மர் சீசனில் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அந்த சீசனை அதை கிராஸ் பண்ணிவிட்டு அந்த சீசனு ஸ்டார்டிங்லேயே வந்து இன்னொரு இடத்துக்கு அந்த அதுக்கு தேவைப்படுற அந்த கிளைமேட் இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து அது மூவ் ஆகி போயிடும். அதனால தான் இதை மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு பிஃபோர் இதுக்கப்புறம் வந்து அடாப்டேஷன் இன் கேமல் பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து லிசர்ட் பார்த்தோம், ஃபிஷ் பார்த்தோம், நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம பேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ கேமல், ஒரு அனிமல் பற்றி பார்க்க போகிறோம். கேமல் லிவ்ஸ் இன் ஹாட் டெசர்ட் வேர் வாட்டர் இன் ஸ்கேர்ஸ். ஸோ ஸ்கேர்ஸ் அப்படின்னு சொன்னால் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற ஒரு ஹாட் டெசர்ட்டில் தான் இந்த கேமல் உயிர் வாழ முடியும். த பாடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேமல் ஹெல்ப்ஸ் டு சர்வைவ் இன் டெசர்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர், இதனுடைய உடல் வடிவமைப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கேமல் ஹேஸ் லாங் லெக்ஸ் விச் ஹெல்ப் டு it to keep its body away from the hot sand in the desert. So இதுக்கு ரொம்ப நீண்ட கால்கள் இருக்குது, அதனால தான் வந்து அந்த ஹாட் சாண்டில் கூட அதனால் நிற்க முடியுது அப்படிங்கிறாங்க. ஏ கேமல் கேன் ட்ரிங்க் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டோர் இன் த பாடி. அதனுடைய பாடியில் நிறையா, ஒரு தடவை குடித்தாலே கிட்டத்தட்ட நிறைய லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து அதனுடைய பாடிக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்போ எப்போவெல்லாம் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கோ, அதுக்கு தண்ணி தேவைப்படுதோ, அந்த வாட்டர் அந்த பாடிக்குள்ளே இருந்தே அதுக்கு வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும். A camel body is adapted to save water in dry desert. So a camel passes small amount of urine, its dung is dry and it does not sweat. Okay, இப்போ கேமல் வந்து என்ன தான் வந்து இவ்வளோ வாட்டர் குடித்தாலுமே கொஞ்சம் யூரின் தான் அதனால் பாஸ் பண்ண முடியும், மீதி அதனுடைய உடம்புலையே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ சில டைம் வந்து இப்போ நம்ம 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து 1/2 லிட்டர் தான் பாடி எடுத்துக்கும், மீதி இருக்கிறது எல்லாமே எலிமினேட் பண்ணிடும் யூரினா. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஆகுது இல்லையா, வேர்க்குது இல்லையா, அந்த மாதிரி தேவைப்படாத தண்ணி எல்லாமே இந்த ரெண்டு ஃபார்மில் நம்ம பாடியை விட்டு வந்துடும். ஆனால் கேமலுக்கு மட்டும் அதுக்கு தேவைப்படுற அந்த தண்ணி உள்ளே வச்சுக்கிட்டாலுமே யூரினா அது நிறையா தண்ணியை எலிமினேட் பண்ண, அதே மாதிரி ஸ்வெட்டும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் எ கேமல் லாசஸ் வெரி லிட்டில் வாட்டர் ஃப்ரம் இட்ஸ் பாடி, இட் கேன் லிவ் ஃபார் மெனி டேஸ் வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர். என்ன தான் வந்து யூரினில் கூட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை எலிமினேட் பண்ணால் கூட அந்த இத்தினூண்டு வாட்டரை வச்சுட்டு அதனால் நிறையா நாள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. எ கேமல்ஸ் ஹம்ப் ஹாஸ் ஃபேட் ஸ்டோர் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எ கேமல் கேன் பிரேக் அவுட் ஸ்டோர்டு ஃபேட் ஃபார் நரிஷ்மெண்ட். அது ஹம்ப்னா நான் சொன்ன அந்த முதுகு மேலே ஒரு சின்ன டூம் ஷேப்பில் இருக்கலாம், அதுதான் அந்த ஹம்ப். ஸோ அந்த ஹம்பில் வந்து நிறைய ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த ஃபேட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ அதனுடைய ஃபுட்டு ஸ்கேர் ஆகுதோ, ஸ்கேர்சிட்டி ஆகுதோ, அப்போ வந்து அந்த ஃபேட்டை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. எ கேமல் ஹேஸ் லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட் விச் ஹெல்ப் இட் டு வாக் ஈஸிலி ஆன் சாஃப்ட் சாண்ட். மண் பகுதியில் அது ஈஸியாக நடந்து போகிறதுக்காக தான் அதனுடைய காலில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஷிப் ஆஃப் டெசர்ட்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது ஏன்னு சொல்கிறாங்கன்னா,
டெசர்ட்டில் வந்து இந்த ஒரு அனிமல்னால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அதே மாதிரி இந்த ஒரு அனிமல் மூலியமாக தான் லோடு அதே மாதிரி பீப்புளெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக இந்த ஷிப் ஆஃப் டெசர்ட்டுங்கிறாங்க. கேமல் ஹேஸ் லாங் ஐ லேஷஸ் அண்ட் ஹேர்ஸ் டு ப்ரொடெக்ட் தயர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஃப்ரம் த ப்ளோயிங் டஸ்ட். ஸோ டஸ்ட்லேருந்து அந்த ஐஸ் இயர்ஸை பாதுகாத்துக்கிறக்காகத்தான் ஐஸை சுற்றியும் அதே மாதிரி இயர்ஸை சுற்றியும் நிறையா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் கேன் கீப் இட்ஸ் நாஸ்ட்ரல் க்ளோஸ் டு அவாய்ட் டஸ்ட். ஸோ அந்த நாஸ்ட்ரல் அந்த மூக்குடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸு தான் நம்ம நாஸ்ட்ரல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நாஸ்ட்ரல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். டஸ்டெல்லாம் ஹெவியாக வரும்போது அந்த நாஸ்ட்ரல் க்ளோஸ் பண்ணிக்கிட்டால், ஏன்னா அதனுடைய நாஸ்ட்ரல் ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த ஹோல்ஸ் ரொம்ப பெருசு, அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் டஸ்ட்டு உள்ளே போகாது. அதனால் அது வந்து அந்த மாதிரி டஸ்ட்டான டைமில் வந்து அந்த மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து கேமல் பாடி ஸ்ட்ரக்சர். இது எப்படி வந்து அதனுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாடி ஃபார்மை மாற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்ஃபோபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பெண்டிங் வின்டர்ஸ் இன் அ டார்மெண்ட் கண்டிஷன் இஸ் கால்ட் ஹைபர்னேஷன். எக்ஸாம்பிள் டர்ட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன் அதர் ஹேண்ட் ஸ்பெண்டிங் ஹாட் அண்ட் ட்ரை பீரியட் இஸ் இன் இன்ஆக்டிவ் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் ஈஸ்டிவேஷன். எக்ஸாம்பிள் ஸ்னெயில். இப்போது ஒரு மாதிரி டார்மெண்ட் கண்டிஷனாக டல் கண்டிஷன், வின்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டர்ட்டில் அப்படின்னு சொன்னால் கடல் ஆமைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கடல் ஆமைகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த டார்மெண்ட் கண்டிஷன்னால் அதுக்குள்ளேயே அதனுடைய அந்த ஓடு அந்த ஷெல்லு மாதிரி இருக்கும். அந்த ஷெல்லு மாதிரி இருக்கிற அந்த ஓட்டுக்குள்ளேயே அதை சுருங்கி அப்படியே படுத்துக்கும். ஸோ அந்த கோல்டான அந்த டார்மெண்ட் கண்டிஷனில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹேபிடேஷன் அவங்க ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள் ஓன்லி இன் டர்ட்டில். அதே மாதிரி ஆன் அதர் ஹேண்ட் ஸ்பெண்டிங் த ஹாட் ட்ரை பீரியட் இன் ஆக்டிவ் ஸ்டேட் இஸ் நோன் இஸ் ஈஸ்டிவேஷன். ஸ்னெயில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சுருங்கி அந்த நத்த ஓட்டுக்குள்ளே போய்க்கும் இல்லையா. ஸோ ரொம்ப ஹாட்டான கண்டிஷனில் இந்த மாதிரி சுருங்கி அந்த ஷெல்லுக்குள்ளே போகிற இதுக்கு பேர் ஈஸ்டிவேஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஸ்னெயிலில் பாசிபிள், புரிஞ்சுதான். அதாவது வின்டர் சீசனில் அதனுடைய டார்மெண்ட் கண்டிஷனில் இருக்கிறது ஹைபர்னேஷன், எக்ஸாம்பிள் டர்ட்டில். இந்த மாதிரி ஹாட்டான சீசனில் ட்ரை பீரியடில் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறது ஈஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹேபிடேஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கங்காரு. ஸோ கங்காரு நம்ம ஏற்கனவே தெரியும், கங்காருங்கிறது வந்து வேறு, கங்காரு ரேட் அப்படிங்கிறத இப்போ சொல்ல வராங்க. இட் டஸ் நாட் ட்ரிங்க் வாட்டர் அட் ஆல். இந்த கங்காரு ரேட் வந்து இதுவும் ஒரு டெசர்ட் அனிமல் தான். இட் டஸ் நாட் ட்ரிங்க் வாட்டர் அட் ஆல். வாட் எவர் ஃபுட் இட் ஈட்ஸ், ஆக்சிஜன் இட் கெட்ஸ் ஃப்ரம் த ஏர் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் வாட்டர் இன்சைட் த பாடி. ஸோ என்ன ஃபுட்டு அது சாப்பிட்டாலும் அந்த ஃபார்படுற ஃபுட்டு கூட ஆக்சிஜன் சேர்ந்து, ஃபுட்டு ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்றதுனால அதனுடைய பாடியிலேயே வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகிக்கும். அதனால் சர்வை ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பாடி ஃபார்மேஷன் இருக்குது. அந்த பாடி ஃபார்மேஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இடத்துல வாழ்ந்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேம் ஆஃப் த அனிமல் ஹேபிடேட் அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. போலார் பேர் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அதனுடைய வாழுமிடம் எது, போலார் ரீஜியன், ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்கின், அதனுடைய பாடி ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திக் ஸ்கின் இருக்குது. ஸோ அந்த திக் ஸ்கின்னு இருக்கிறதுனால அந்த ரொம்ப கோல்டான ரீஜியனில் கூட அதனால் வந்து அந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணி ப்ரொடெக்டிவ் பண்ணிக்க முடியும். அதனுடைய ஃபர் அப்படின்னு சொன்னால் ஹேர்னு அர்த்தம். ஸோ அதோடைய ஹேர் பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பென்குயின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவும் போலார் ரீஜியன் இருக்கக்கூடிய ஒரு வகையான பேர்ட். ஸோ பேடல் டு ஸ்விம் அதனுடைய கால் பகுதி, அந்த ஃபீட் பகுதி பார்த்தீங்கன்னா பெடல் மாதிரி இருக்கும், அதனால ஸ்விம் பண்ண முடியும். வாக் வித் டூ லெக்ஸ். ஓகே. மவுண்டைன் கோட் வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்டைன் கோட் அப்படின்னா வரையாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமல். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஸ்டேட் அனிமல் பார்த்திங்கனாலே இந்த வரையாடு தான். ஸோ இது வந்து மவுண்டைன் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மவுண்டைன் மலைப்பகுதியில் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு ஆடு. ஓகே, வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ஹூஃப்ஸ் ஃபார் ரன்னிங் அண்ட் லாங் ஹேர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் கோல்ட் அப்படி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து அது கோல்டான ரீஜியனில் வந்து வாழ முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைன் அப்புறம் இந்த வரையாடு அப்படிங்கிறது இந்த மூணார் பகுதியிலாம் நம்ம பார்க்கலாம். இது நம்மளுடைய ஸ்டேட் அனிமலாக வச்சுருக்காங்க. லைன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் லிவ்ஸ் இன் ஃபாரஸ்ட். ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர், ஹேஸ் ஷார்ப் க்ளாஸ் டு கேட்ச் ப்ரே. க்ளாஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த
காலுடைய நகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வளைந்த நகங்கள் தான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனுடைய நகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப, அந்த கால் நகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ப்ரே அப்படின்னு சொன்னால் ஹண்டிங் அனிமல், ப்ரேனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் வேட்டையாடப்பட்ட அனிமலை தான் வந்து ப்ரேன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு லயன் வந்து வேட்டையாடிட்டு வந்திருக்குன்னா, ஒரு மானை வேட்டையாடிட்டு வந்திருக்குன்னா அந்த மான் தான் வந்து ஆக்சுவலாக ப்ரே, அதனுடைய உணவு. ஓகே, அந்த உணவை வந்து எப்படி சாப்பிடும் அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய அந்த பற்கள் மூலியமாகவும், அதே மாதிரி அந்த கிளாஸ் அந்த ஷார்ப் எஜ்ஜு இந்த நகத்தை வச்சு தான் கிழித்து அது சாப்பிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே ஒவ்வொரு ஹேபிட்டேட் இருக்குது, அந்த ஹேபிட்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா, த மவுண்டெயின் கோட் நேம்லி நீல்கிரி டார், இது ஒரு ஒரு வகையான வரையாடு. இந்த நீல்கிரி தாறு தான் நம்மளுடைய ஸ்டேட் அனிமல். கேன் ஃபைண்ட் ஸ்மால் ஸ்பேசஸ் ஆன் ராக் டு கிளைம்ப் வித் ஈஸ் அண்ட் ஹெல்ப் இட்ஸ் பேலன்ஸ் ஆஸ் இட் ஃபீட்ஸ். ஸோ இது அந்த சின்ன இடமா இருந்தாலும், அது ராக்காக இருந்தாலும் சரி, அது அந்த கற்கள் மேலே வந்து கிளைம் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு அது வந்து அதனுடைய கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மலைப்பகுதியில் கூட அது உயிர் வாழுது அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன அந்த மலை முகடுகள்லாம் வந்து அந்த காலை வச்சு ஏறி கிளைம் பண்ணி போயிடும். ஓகே, அதனால தான் அந்த மாதிரி ரீஜியனில் இந்த மாதிரி ஆடுகள் வந்து உயிர் வாழ முடியுது. ஓகே ஓகே, இது லாஸ்ட் ஐசிடி கார்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிஃபோர் நம்ம வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் பற்றியும் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் பற்றியும் நம்ம பார்த்தோம். இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்னங்கிறது பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரென்சியேஷன் பார்த்துக்கலாம். டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் பார்த்தோம். இதுக்கு பிஃபோர் யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் அமீபா, பேரமீஷியம், யூக்ளினா அப்படிங்கிற மூணு எக்ஸாம்பிள் வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் கீழே நம்ம பார்த்தோம். அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் பார்த்தோன்னா ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தோம், லிசர்ட், பேர்ட்ஸ், கேமல், அதே மாதிரி சில அனிமல்ஸோட பாடி ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சின்ன வகையான உயிரினங்கள் எல்லாமே யூனிசெல்லுலருக்கு கீழே வரும். அதே மாதிரி மல்டிசெல்லுலர்னால் மற்ற எல்லா உயிரினங்களுமே மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் கீழே வரும். என்னுடைய மெயின் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துட்டோன்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள், தி ஆர் மேடப் ஆஃப் சிங்கிள் செல். அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிசெல்லுலரில் பார்த்திங்கன்னா, தே ஆர் மேடப் ஆஃப் மெனி செல்ஸ். இப்போ யூனிசெல்லரில் பார்த்துட்டோம்னா, சிங்கிள் செல் ஆஃப் ஆர்கானிசம் பெர்ஃபார்ம் ஆல் ஃபங்க்ஷன், அந்த ஒரே செல்லு தான் எல்லா விதமான ஃபங்க்ஷனையும் டேக்ஸ் பிளேஸ் பண்ணும். ஆனால் இங்கே மல்டி செல்லர் ஆர்கானிசமில் வந்து டிவிசிபிள் ஆஃப் லேபர் எக்ஸிஸ்ட் அமாங் செல், செல் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் வந்து இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். தீஸ் ஆர்கானிசம் ஆர் ஜென்ரலி வெரி ஸ்மால் இன் சைஸ். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா அதோடய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். யூனிசெல்லுலரில் பார்த்திங்கன்னா தே லேக் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் ஆர்கன் சிஸ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு எந்த விதமான உறுப்புகள் கிடையாது, ஆர்கன் சிஸ்டமே கிடையாது. அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட்டை வந்து ஆர்கனல்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமில் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் வந்து மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பாடியவே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. ஆனால் இதுவே வந்து யூனிசெல்லுலரில் வந்து பாசிபிள் இல்லை. க்ரோத் அக்கர்ஸ் பை இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் செல் இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். அதனுடைய செல்லோட இதை வந்து எப்படி பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சைஸ். ஸோ அதனுடைய வளர்ச்சி வந்து அதனுடைய சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இங்கே மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமில் பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் செல் டிவிஷன், ஒவ்வொரு நாளும் நம்ம பாடியில் வந்து செல் டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டிவைட் ஆகி அந்த டெட் செல்ஸை தான் நம்ம வந்து குளிக்கிறது மூலிமா எலிமினேட் பண்ணிடும். செல் டிவிஷன் நம்மளுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது, யூ கேனாட் ஃபீல், பட் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில் டேக்ஸ் பிளேஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஒவ்வொரு தடவை செல் டிவைட் ஆகும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நம்ம வெளியேற்றிடுறோம். அதே மாதிரி உள்ளே வந்து செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு க்ரோத் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலர் ஆர்கானிசமோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா அமீபா, பேரமீஷியம், யூக்ளினா. மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னா ஏர்த் வார்ம்ஸ், ஃபிஷ், ஃப்ராக்ஸ், லிசர்ட் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இது டோட்டலாக இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் இந்த டோட்டலாக இந்த லெசன்ஸையே வந்து
சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அதனுடைய அடாப்டேஷனும் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த லெசனை நீங்கள் ரொம்ப இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டாக புரியும். ஸோ இது வந்து அனிமல்ஸோட அடாப்டேஷன். இதுக்கு பிஃபோர் லெசனில் நம்ம பிளான்ஸோட அடாப்டேஷன் பார்த்தோம், இப்போ வந்து அனிமல்ஸோட அடாப்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே உங்களுக்கு பாதி பாட்னி ஜுவாலஜி புரிஞ்ச மாதிரி. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன், பேசிக் லெசன் ஃபார் பயாலஜி. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு டோட்டலாக பயாலஜியை புரிஞ்ச மாதிரி.